பிரியமான தேவ பிள்ளைகளே, காலையில் எழுமி நீங்கள் பழகிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். காலைதோறும் உடைய கிருபை புதிதானவைகள். இன்றைக்கு காலையில் கூட கர்த்தர் உங்களோடு பேசும்படி சொன்ன வாக்தத்தம் ஆதியாகமம் 15:1, அபிராமே பயப்படாதே, நான் உனக்கு கேடகம் துணையும் பெரிய பலனுமாயிருக்கின்ற ஆண்டு சொல்கிறேன். இந்த நவநாகரிய உலகத்தில் நடக்கிற காரியங்களாக பார்க்கும்போது எதிர்காலத்தை பற்றி ஒரு பயம் நம்மளை ஆட்கொள்ளுது இல்லையா? எதிர்காலம் என்ன நடக்க போகுது, என் பிள்ளையோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, படித்து முடித்த என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, அப்படிப்பட்ட ஒரு பயம். ஆபத்துகள் வரும்போது ஒரு பயம். எல்லாமே மூழ்கி போகும்போது ஒரு பயம். ஐயோ காரியம் கெட்டு போச்சே என்கிற ஒரு பயம். நம்முடைய தீர்மானங்கள் நம்முடைய ஆசையை நிறைவேறாமல் இருக்கும் ஒரு பயம். இந்த பயம் வேதனை உள்ளதுன்னு சொல்லி ஒன்றியவான் 4:18 பார்க்குறோம். பயப்படுறவர்கள் இவன் நரகத்தில் தள்ளப்படுவான்னு சொல்லி வெளிப்படுத்த 21:8 பார்க்குறோம். அருமையான தேவப்படி கர்த்தர் உங்களுக்கு சகாயர், யார் உங்களுக்கு எது நிற்க முடியும்? கர்த்தர் ஏசாயை பார்த்தவர் பயப்படாதே, இஸ்ரேலை பார்த்தவர் பயப்படாதே, தண்ணீர்களை கடக்கும் போது அக்கினி ஜுவாலையை கடக்கும் நான் உன்னோடு இருக்கேன்னு சொல்லுவார். நான் உன்னுடைய வலது கரத்தை பிடித்து உனக்கு சகாயம் செய்யன்னு சொல்லி ஏசாயம் 41:10, 43:1-2, ஏசாயம் 50:4-8 சொல்கிறேன். ஸோ கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு பயமே இருக்காது. புதிய ஏற்பாட்டில் எத்தனையோ முறைகளை ஏசப்பா பயப்படாத 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 விசுவாசமுள்ளவனாயிரு அப்படின்னு சொல்கிறார். முதல் தருணத்தை பார்க்கும்போது பேதரும் ஏசப்பா செய்த அற்புதத்தை கண்டு இப்போ பயந்து, நான் பாவியான மனுஷன் விட்டு போயிருங்கப்பா, நீங்கள் ஒளியாக இருக்கீங்கன்னு சொல்கிறார். அப்போ ஏசப்பா சார், பயப்படாதப்பா, நான் உன மனுஷரை பிடிக்கலாம் மாற்றுவேன், உன் மேலே என் திருச்சபையை கட்டுவேன்ங்கிறார். ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு மனிதன் தான் பாவின்னு உணரும்போது கர்த்தர் பயப்படாதுன்னு சொல்கிறார். அதே போல் ஆபிராம் இடம் தெரியாத நாட்டுக்கு போகும்போது அவனை பார்த்து பயப்படா, நான் இருக்கேன், போனை சுற்றிலும் எனக்கு ரோரமான ஜனங்கள் இருந்தால் கூட நான் உனக்கு கேடகமாயிருக்கேன், சர்வலமுள்ள தேவனாயிருக்கேன்னு சொல்கிறார். அதேபோல் யாக்கோபும் தன் சுய தேசத்தை விட்டு வேறு தேசத்துக்கு போகும்போது கர்த்தர் ஆதியா 46:3 பயப்படாதேன்னு சொல்லுவார். யோசுவாவுக்கு அவர் பெரிய திட்டத்தை வைத்த போது அவன் பயந்து அடுங்கும் போது மோசையை கொண்டு சொல்கிறார். உபாகம் 31:6-8 பயப்படாதேன்னு சொல்லுவார். இப்படி இந்த பயப்படாதேங்கிற வார்த்தைகள் வேதாமத்தில் அடிக்கடி வருதை நம்ம பார்க்குறோம். ஊழியம் செய்கிற பவலை பார்த்து கூட அவர் பயப்படாதேன்னு சொல்லுவார். ஸோ இந்த பயம் நமக்கு நீங்கணும் அப்படின்னா முதலாவது நமக்குள்ள அவருடைய வார்த்தையை நம்ம நம்பணும். சங்கீதம் 56:3 சொல்லப்பட்டிருக்கு, நான் பயப்படும் நாளில் உண்மை நம்புவேன். அதே போல் அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? யோவான் 14:1, கலங்காதிருங்க, உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதா, லெட் நாட் யூ ஹார்ட் பி ட்ரபிள், பயப்படாதீங்கன்னு சொல்வார். எவ்வித மகன் செத்து போனான் கேள்விப்பட்டும் பயப்படாத விசுவாசம் சொல்வார். ஸோ உன்னதமான தேவனை அடைக்கலமாக நம்ம அருகில் கொண்டு இருக்கும்போது நமக்கு பயமே வராது, பயமே வராது. இவ்வளோதான் பயத்துக்குரிய கதை நடந்தாலும் பயம் வராது, பிசாசு கண்டு பயம் வராது. இறையமேட்ட ஆண்டர் சொன்ன மாதிரி உன்னை மேற்கொள்ள நினைப்பாங்க, மேற்கொள்ள முடியாது, நான் உன்னோடு இருக்கவனை ரசிக்க முடியிருக்கேன், பயப்படாதுன்னு சொல்கிறேன். இறையமையா புஸ்தகம் 1:19 பார்க்குறோம். ஸோ இன்றைக்கு காலை எழுப்பின உங்களை பார்த்து ஆண்டர் சொல்கிறார், தைரியமாக முன்னேறிச்சார், தைரியமாக உனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பில் நிலைத்தரு, உங்களுக்கு கொடுத்த தாரதங்களை பயன்படுத்துங்க, பயப்படாங்க, கடைசியாக மரணத்தை பற்றி பயப்படாதான்னு சொல்கிறார். வெளிப்படுத்தல் 1:18, பயப்படாதே யோவான், நான் மறித்தேன், ஆயின் சதாக்கன் உயிரோடு இருக்கேன்னு சொல்கிறார். ஸோ இன்றைக்கு காலையில் அருமையான தெய்வ ஜனமே, பயத்தை உங்களோட எடுத்து போட முடியாது. தெய்வனுடைய வாக்குத்தங்கள் இருக்கிறது, பரிசுத்தான் உங்களோட கூட இருக்கிறார், ஏசப்பா உங்களோட கூட எப்போதுமே இருக்கிறார், சகலத்தையும் ஆளுகிறவர் ராஜா இருக்கிறார். ஸோ இதை குறித்து வருமான செய்தி பின்னாடி நாம் பார்ப்போம். செவிப்போமா? அன்பின் கர்த்தாவே, இன்றைக்கும் கூட பயத்திலும் கலக்கத்திலும் மக்களே, நீர்தாமே ஆறுதல் படுத்தும் அப்பா, நீர் அவளுக்கு சகாயர். மனுஷன் என்ன செய்ய முடியும், உலகம் என்ன செய்ய முடியும் கர்த்தாவே? என்ன நடக்குமோ அவருடைய ஒழித்து நான் செய்கிறேனே, என்ன விதமான எதிர்ப்பு வருமோ என்று சொல்லி கலங்குற மக்களே, நீர் இன்னும் வல்லமையாய் பயன்படுத்தும். சத்துருக்களெல்லாம் கால் விழத்துக்கதாக, அவளுடைய ஜெபத்துக்கு வரத்துக்கு தான் நீர் அனுக்கிறன் செய்யும் ஏசப்பா. மனம் இறங்கி கர்த்தாவே, மரண வியாதிகள் மேற்கொள்ளும் போது பயந்த முடியும் பிள்ளைகளுக்கு நீர் அற்புதத்தை செய்து மரண வியாதியை எடுத்து போடும் அப்பா.
திருமணமான ஏற்பாடுகள் பயத்தை எடுத்து போடும். எப்படிப்பட்ட கணவன் எனக்கு அமைவானோ என்கிற பயத்தை எடுத்து போடும். பிரசவத்தை குறித்த பயத்தை எடுத்து போடும். வேலையை குறித்த பயத்தை எடுத்து போடும். நாளைக்கு என்ன நடக்கும் என்கிற பயத்தை எடுத்து போடும். பிரயாணங்களின் பயத்தை எடுத்து போடும். எதை கண்டாலும் பயப்பட சுபாவத்தை எடுத்து போடும். பயங்கரமான கனவுகள் பிசாசின் சேனைகள் அட்டாக் பண்ணும்போது அந்த பயத்தை எடுத்து போடும். கர்த்தர் என்னோடு தான் இருக்கிறார், என் அருகில் இருக்கிறார் என்கிற தைரியத்தை உடைய பிள்ளைகளுக்கு தாரும். இன்றைக்கு பயப்படாமல் தங்கள் ஓட்டத்தையும் ஓடி முடிக்கச் செய்யும் அப்பா. சாயங்காலம் வந்து உம்மை துதிக்கச் செய்யும். அவர் குரூரமான எல்லா சக்திகளையும் அப்புறப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. அமேன், அமேன்.